கிறிஸ்துவுக்கு அன்பான தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். நான் உங்கள் சகோதரன் விஜய். இன்றைக்கி நம்ம ஆராதனை குறித்த ஒரு அற்புதமான விஷயத்தை தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம் தானியேல் 6:20. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கோம். தானியலை வந்து சிங்கக்கபிக்குள்ளே போட போகிற நேரத்தில் ராஜாவாகிய தரியு தானியலை கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். தானியலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியலை கேட்டான். அது என்னங்க இடைவிடாத ஆராதனை? நமக்கு ஆராதனையை பற்றி நல்லா தெரியும், நம்ம நல்லா ஆராதிக்கிறவர்களும் கூட. ஆனால் இந்த ஆராதனை நம்ம கேள்விப்படாத ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்குது, இல்லைங்களா? இன்றைக்கி சபையில் புதுசு புதுசாக நிறையா விதவிதமான ஆராதனைகளை கொண்டு வர்றாங்க. வித்தியாச வித்தியாசமான ஆராதனைகள் அறிமுகப்படுத்தப்படுது. இதெல்லாம் வேதத்துக்கு உட்பட்டதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறையா விவாதங்கள் நடந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த ஒரு ஆராதனையை பாருங்களேன், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு ஆராதனை, ஆனால் இதை பற்றி நமக்கு அவ்வளோவா தெரியலை. நம்ம அடிக்கடி படித்த வசனம்தான், ஆனாலும் இது நமக்கு தெரியலை. சரி, அதை தான் இன்றைக்கி என்னன்னு பார்க்க போகிறோம். இடைவிடாமல் ஆராதிப்பது சாத்தியமா? ஒரு மனுஷன் 24/7 ஆராதிச்சுக்கிட்டே இருக்கிறது சாத்தியமா? பாருங்கள், இன்றைக்கி நம்ம எதை எடுத்தாலும் பிஸி பிஸிங்கிறோம். பிரதர் பைபிள் படிக்க நேரம் இருந்துச்சா? இல்லை பிரதர் பிஸி. ஜோம் பண்ணிங்களா? இல்லை பிரதர் பிஸி. நமக்கு வந்து இந்த பிஸிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப நம்ம டே டு டே லைஃப்பில் அடிக்கடி உபயோகிக்கிற ஒரு வார்த்தையாயிருச்சு. சாதாரணமான நமக்கே பிஸியாக இருக்கிறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் தானியல் பாருங்கள், அவர் வந்து ஒரு ஹையர் அஃபிஷியல், கவர்மெண்ட்டில் அவர் ஒரு ஹையர் அஃபிஷியல், உயர் பதவியில் இருந்த ஒரு அரசு ஊழியர், ராஜாவுக்கு ரொம்ப பக்கத்திலே இருக்கிறவர். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கும், அவர் எவ்வளோ பிஸியாக இருப்பார் பாருங்கள். ஆனால் அவரால் எப்படி ஆராதிக்க முடிஞ்சது 24 மணி நேரமும்? சரிங்களா? அப்போ நாம் வந்து நாம் நினைக்கிற ஆராதனை அது இல்லை, அது வேற ஏதோ ஒன்று. சரிங்களா? அது என்னன்றதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆராதனைனா என்ன நினைக்கிறோம்? நம்மள பலருக்கு ஆராதனைனா என்ன தெரியும் அப்படின்னா, சர்ச் சர்வீஸில் என்ன பண்ணுவாங்க, ஒரு மொதல் ஒரு 3-4 பாட்டு நல்லா ட்ரம்ஸை வச்சு அட்டி வெளு வெளுன்னு வெளுத்து, பேஸ் கிட்டார் அத்தி இதுன்னு வச்சு கத்தி நம்மளை ஆட விட்டு நல்லா இலக்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 3வது, 4வது, 5வது பாட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்லோ சாங், வெறும் ஆர்கன் மட்டும் ப்ளே பண்ணுவாங்க. ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அப்படியே கைகளை உயர்த்தி அப்படியே மெதுவாக அந்த ஸ்லோ சாங்கில் அப்படியே நம்மளை அந்த ஃப்ளோவில் கொண்டு போவாங்க. அதுதான் ஆராதனைன்னு நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம், இல்லைங்களா? இது வந்து ஒர்ஷிப்பு, அது இது வந்து ப்ரைஸு, அது ஒர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைங்களா? ஸோ நமக்கு தெரிஞ்ச ஆராதனை அதுதான், நம்ம பண்ணுற ஆராதனையும் அதுதான். அது மிஞ்சி போன எவ்வளோ நேரம் பண்ண முடியும்? ஒரு மணி நேரமோ 1.5 மணி நேரமோ பண்ண முடியும், இல்லைங்களா? ஸோ இடைவிடாமல் ஆராதிக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா, எப்பொழுதும் ஆராதனை மனநிலையிலேயே இருப்பது. அதுதாங்க இடைவிடாமல் ஆராதிக்கிறது. நம்ம வாயை திறந்து ஆராதிக்கிறதோ பாட்டு பாடுறதோ இல்லை, நம்ம மனசு, நம்மளுடைய உள்ளான மனுஷன் எப்போவுமே அந்த ஆராதனை மைண்ட் செட்லேயே இருக்கிறது தான் இடைவிடாத ஆராதனை. சரி, அதாவது சாத்தியமா? நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது, எங்கெங்கேயோ போகணும், விதவிதமான மனிதர்களை சந்திக்கணும், எத்தனையோ காரியங்கள் இருக்குது. இத்தனைக்கு மத்தியில் அதை எப்படி நம்ம வந்து இடைவிடாமல் எப்போதுமே ஆராதனை மனநிலையிலேயே எப்படி இருக்கிறது? உண்மையிலே அது கஷ்டம் தானே? இதனால தான் என்ன பண்ணிட்டாங்க, அந்த காலத்தில் நிறைய பேர் காட்டுக்குள்ளே போயிட்டாங்க பாருங்கள். ஸோ இங்கே மனுஷனோட வாழ்ந்தால் நம்மளை வந்து இந்த பிக்கல் புடுங்கள் தாங்க முடியாதுன்ட்டு காட்டுக்குள்ளே போயிட்டாங்க. இல்லைனா சிலர் வந்து பார்த்தீங்கன்னா மொனாஸ்ட்ரியில் போய் அவங்க சங்கமம் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு என்ன அப்படின்னா, அங்கே வந்து பிரச்சனையே கிடையாதா, எப்போவுமே நம்ம பாட்டுக்கு உட்காந்துருக்கலாம், நம்ம யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க, நினச்ச நேரம் சாப்பிட்லாம், நினச்ச நேரம் நம்ம உட்காந்து ப்ரேயர் பண்ணலாம், அப்படி ஒரு காரியத்துக்குள்ளே அவங்க போயிடுறாங்க. ஆனால் பாருங்கள், தானியல் அப்படிலாம் போகலை. தானியல் ரொம்ப பிஸியான இடத்துல இருந்தார், ஆனாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இடைவிடாமல் ஆராதிக்கிற அந்த மனநிலையிலேயே இருந்தார். ஸோ இதுதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது பிரியமானவர்களே. நீங்கள் பாருங்கள், காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து, காலையில் எந்திரிச்சு பல் துளக்கிறதுலேருந்து அப்போ ஒரு மனநிலையில் இருப்போம். அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பரை விரித்து ஓப்பன் பண்ணி அதில் வர்ற நியூஸ் எல்லாம் பார்த்தோடனே வேற ஒரு மனநிலைக்கு போயிடுவோம். அப்புறம் ஒய்ஃப் வந்து வேற ஏதாவது ஒரு காரியத்தை வந்து அது இதுன்னு வேற ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லுவாங்களோ, அப்போ வேற ஒரு மனநிலைக்கு போயிடுவோம். ஆஃபீஸ் கிளம்பி போகும்போது இந்த டிராஃபிக்கை பார்த்தோன்னே இன்னொரு மனநிலைக்கு போயிடுவோம். ஆஃபீஸ்க்குள்ளே நுழைஞ்ச உடனே வேறு ஒரு மனநிலைக்கு போயிடுவோம்.
சரிங்களா? அந்த ப்ராஜெக்ட் முடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட்டு அது இது அந்த பஞ்சாயத்து இந்த பஞ்சாயத்துன்னு வர 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 வேற ஒரு மனநிலைக்கு போயிடுவோம். சரி, எல்லாம் முடிஞ்சு ஆகா கையில் நம்ம சேலரி வாங்கும்போது வேற ஒரு மனநிலைக்கு போயிடுவோம். ஸோ இப்படி ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய மனநிலைகள் மாறிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் நாம் வேற 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 மனநிலை உணர்வுகளுக்குள்ளாக போகிறோம். சரியா? பல உணர்வு நிலைகளுக்கு நம்ம மாறிக்கிட்டே இருக்கோம். அப்படி இருக்கும்போது எப்படி வந்து ஒரே மனநிலையில் ஆராதிக்கிற மனநிலையில் இருக்க முடியும்? அது சாத்தியமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி நம்ம முன்னாடி இருக்குது. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், கேளுங்க. நாம் ஒவ்வொரு நாளும் பல்வேறு உணர்வு நிலைகளுக்குள்ளே மாறிக்கிட்டே இருந்தாலும் சில குறிப்பிட்ட காலங்களில் சில குறிப்பிட்ட உணர்ச்சிகள் நம்ம முற்றிலுமாக ஆட்கொண்டுரும், முற்றிலுமாக நம்மளை ஆக்கிரமிச்சிடும். பாருங்கள், சில இழப்புகள் வரும்பொழுதும் சரி, சில நம்ம நினச்சி பார்க்க முடியாத வெற்றிகள் அடையும் போதும் சரி, ஒரு குறிப்பிட்ட உணர்ச்சி நம்மளை ஃபுல்லாக நம்மளை ஆக்கிரமிச்சோம். ஒரு சந்தோஷமோ அல்லது துக்கமோ ஒரு அவமானமோ ஒரு கோபமோ நம்மளை டோட்டல் ஆக்குபை பண்ணிடும். மற்ற உணர்வுகளுக்கு அது இடம் கொடுக்கவே கொடுக்காது, அப்படியே வந்து சிங்காசனத்தில் போட்டு உட்காந்த மாதிரி உட்காந்துரும். ஏன் லைஃப்பில் நடந்த ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இது ஒரு நெகட்டிவான எக்ஸாம்பிள் தான், ஆனாலும் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆக்சுவலாக நானே இதை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இந்த சம்பவம் தான் உதவியாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு நான் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் படிச்சுட்டு இருந்த டைம். அது நானும் என்னோடய ரெண்டு நண்பர்களும் ஒரு தீபாவளி அன்னைக்கு ஈவினிங் ஒரு 7 மணி இருக்கும். நாங்கள் ஒரு அப்போ தீபாவளினால எல்லா கடைகளும் ஃபுல்லாக அடைச்சிட்டாங்க. அடைச்சிட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் ஒரு அடைச்சிருந்த ஒரு கடையில் முன்னாடி இருந்த ஒரு பலகையில் நானும் என் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் உட்காந்து சும்மா நைட்டு ஒரு 7 மணி போல் பேசிக்கிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருக்க நேரத்தில் பார்த்தா திடீர்னு அந்த போலீஸ் ஜீப் வந்து நின்றுச்சு. எங்களை பார்த்து நின்றுச்சு. நாங்கள் அதை கண்டுக்கவே இல்லை, நாங்கள் பாட்டுக்கு பேசி சிரிச்சுட்டு விளாண்டுட்டு இருந்தோம். அப்போ உள்ளேருந்து ஒரு போலீஸ்கார் வந்தார். வந்து, ஏய் இங்கே வாங்கடா, உங்களை ஐயா கூப்பிட்றாரு அப்படின்னாரு. இந்த ஐயா கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு நாங்கள் போய் என்ன பண்ணோம், போய் நின்னோம். உள்ளே பார்த்தா ஒருத்தர் உட்காந்துருந்தார். பயங்கர ஜைஜான்டிக்கா கோலியாத்துக்கு காக்கி யூனிஃபார்ம் போட்ட மாதிரி ஒருத்தர் உட்காந்துருந்தார். அவர் கண்ணெல்லாம் பயங்கர ரெட்டிஷாக இருந்துச்சு. அவர் பேச வாயை திறந்தார். எங்கள் ஏரியா புதுசாக வந்திருக்க எஸ்ஐ அவர் பேச வாயை திறந்தவொடனே பார்த்தா செம்ம சாராய நெடி, அப்படி ஃபுல்லாக மனுஷன் குடிச்சிருக்காருன்னு தெரியுது. எங்களை கேட்குறாரு, என்னடா பண்ணுறீங்க இங்கே உட்காந்து அப்படிங்கிறாரு. சார், இல்லை சார், சும்மா தான் பேசிகிட்ருக்கோம் அப்படின்னும். அதுக்கடுத்து அவர் வாயிலிருந்து வந்த ஃபஸ்ட்டு வார்த்தை கெட்ட வார்த்தை, மனுஷன் பச்சு வாங்க பயங்கரமாக பேசினார். கடைசியில் பேசிட்டு கேட்குறாரு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க மூணு பேரும் கேட்டால், நாங்கள் மூணு பேருமே போஸ்ட் கிராஜுவேட் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸு. அதனால அன்றைக்கி அவர்கிட்ட அடி வாங்காமல் தப்பிச்சோன்னா, நாங்கள் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம், அடிச்சுட்டு தான் பேசுவார் யாரையுமே. அந்த மாதிரி ஒரு ஆள், சும்மா காரணம் இல்லாமல் பசங்களை கூப்பிட்டு அடிக்கிறது எதுக்காக அவர் அப்படி பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ஏரியாவில் அவரை பேரை கேட்டால் எல்லாரும் நடுங்கணும் அப்படிங்கிற ஒரு சீன் போகிறதுக்காக மனுஷன் அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு ஆள் புதுசாக. அதனால் பசங்க வந்து ரொம்ப பயப்பட ஆரம்பித்தாங்க அந்த ஏரியாவில். அந்த டைமில் அவர் இருந்த வரைக்கும் பசங்க தேவையில்லாமல் வெளியே வர்றதோ சுற்றுறதுக்கோ கூட பயந்துட்டு இருந்த டைம். நாங்கள் தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டோம் அன்னைக்கு. ஸோ அவர் வந்து பயங்கரமாக கூப்பிட்டு திட்டிட்டு, நல்ல வேலை நாங்கள் அடி வாங்கலை, திட்டிகிட்டு எங்களை அனுப்பிச்சி விட்டார். அனுப்பிச்சி விட்டோடனே எங்களுக்கு பயங்கர ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். மூணு பேரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டோம். போனாலும் மனசுக்குள்ளே அதே ஓடிக்கிட்டே இருக்கு, அவர் பேசின வார்த்தைகள். இன்னொன்று, அவர் வந்து ஒரு நியாயமான விஷயத்தை கூப்பிட்டு கண்டிச்சிருந்தா கூட நமக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. அவரும் நல்லா போதையில் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஒரு மனுஷன் கூப்பிட்டு அப்படி பேச முடியும்னும் போது எனக்கு பயங்கர கோபம், அப்படி ஒரு கோபம். நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட உணர்வு நிலையில் இருந்தீங்கன்னா அந்த உணர்வு சம்மந்தப்பட்டமான விஷயங்களே அது நிறையா வந்து அட்ராக்ட் பண்ணும். எனக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மறுநாள்லேருந்து ஒரு ரெண்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனநிலை தான் ஃபுல்லாக எங்களை ஆக்கிரமிச்சிருந்தது. அதாவது அது வந்தவங்க எங்கிட்ட பேசினவங்க எல்லாரும் அதை பற்றி தான் பேசினாங்க. அவர் வந்து அந்த மாதிரி அங்கே ஒரு பையன் அப்படி அடிச்சிட்டாரு, ஒரு பையன் அடித்து மயக்கம் போட்டுட்டான், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் கேள்விப்பட கோபமும் வெறுப்பும் கசப்பும் ஒரு பக்கம் ஏறிக்கிட்டே இருக்குது. அதுதான் வந்து ஆண்டவர் அறிஞ்ச டைமும் அதுதான். அப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இது தப்பு ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன் அவரை அப்படின்னு ஒரு பக்கம் நான் சொல்கிறேன், ஒரு பக்கம் அவரை மன்னிக்கணும்னு சொல்லி நான் ஆண்டவர் ஜெபம் பண்ணுறேன், இன்னொரு பக்கம் எனக்கு என்னென்னமோ எண்ணங்கள்லாம் வருது. அந்த ஆள் போகும்போது ஆக்சிடென்ட் ஆனால் அவ்வளோ நல்லாயிருக்கும், இப்படி எண்ணங்கள்லாம் வருது. ஸோ இப்படி நமக்கு ரொம்ப என்னடா இது, ரெண்டு மூணு நாள் அதுலேருந்து விடுபடவே முடியல. அதுக்கப்புறம் எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து விடுபட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, யாரோ ஒரு மனிதன் செய்கிற ஒரு சின்ன தீமையே நம்ம மனசை இவ்வளோ ஆக்கிரமிக்கிறது சாத்தியமானால், நம்முடைய ஜென்மஸ்பாவத்தினாலையும் பாவத்தினாலையும் நரக அக்னிக்கென்று நியமிக்கப்பட்ட நமக்காக நம்மளையெல்லாம் ஒரு ஆள்னு மதித்து
நம்ம மேலே அன்பு வச்சு அந்த தெய்வீக அந்த பரலோகத்தில் இருக்கிற அத்தனை மகிமையும் துறந்து இறங்கி வந்து ஒரு பாவியை போல் அவர் மறிக்கிறதா இருந்தால், அப்படிப்பட்ட அந்த ஒரு செயலுக்காக நம்ம காட்டுகிற நன்றி உணர்வு எவ்வளவு பெருசாக இருக்கணும், அந்த நன்றி உணர்வு எவ்வளவாய் நம்மளை ஆக்கிரமிக்கணும், அது நம்ம ஜீவிய காலமெல்லாம் அந்த நன்றியோடு நம்ம வாழ வேண்டாமா? பாருங்கள், இந்த ஒரு விஷயம் நம்மக்கிட்ட மிஸ் ஆகிறதுனால தான் நம்மளுடைய ஆராதனைகள் வந்து அது வந்து ஒரு கனியற்ற ஆராதனைகளாக இருக்குது. ஒரு நல்ல சம்பவம் வேதத்தில் இருக்குது, லூக்கா 17:12-19 நம்ம அந்த விஷயத்தை பார்க்கலாம். தொழுநோயாளிகள் 10 பேர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் வர்றாங்க. அவங்க மேலே அவர் மனதுருகி என்ன செய்கிறாரு, அவங்கள சுகமாக்குறாரு. சுகமாக்கி அவங்கள போய் நீங்கள் போய் உங்களோட ஆசாரியன்ட்டு காமிங்கன்னு அனுப்பிச்சி விட்றாரு. அவங்க 10 பேரும் போயிடுறாங்க. ஆனால் அதில் ஒருத்தன் திரும்பி வரான் பாருங்க. காரணம் என்ன? அவனுக்குள்ள நன்றி உணர்வு பிரியமானவர்களே, என்னை சுகமாக்கிட்டாரே, நான் அப்படியே எப்படி விட்டுட்டு போகலாம் அப்படின்னு அவர்கிட்ட திரும்ப வந்து அவருக்கு நன்றி சொல்கிற அந்த அவன் மனசெல்லாம் சந்தோஷத்தினாலே நன்றியிலையும் பொங்கி வெளியுது. அந்த ஆண்டவர் பார்க்குறாரு, பார்த்துட்டு அவனை பாராட்டுறாரு. பாருங்கள், 10 பேருக்கும் ஒரே அற்புதம் தான் நடந்துச்சு, ஆனால் ஒருத்தனுக்குள்ளே தான் நன்றி இருந்துச்சு பிரியமானவர்களே. பாருங்கள், அதுதான் நம்ம ஒரு ஆச்சரியமான விஷயம். இதே மாதிரியான இன்னொரு ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். லூக்கா 7:37-47 இதை நானே வாசிக்கிறேன். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ, அவர் அதாவது இயேசு கிறிஸ்து, ஒரு பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபொழுது, இவர் தீர்க்கதரிசியாயிருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியாயிருக்கிறாளே என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு ஒரு காரியம் நான் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத இருந்தபோது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான் அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவ்வளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமையினால் அவைகளை துடைத்தாள், நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவ்வளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள், என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்கிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சமாய் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொன்னார். பாருங்க, இந்த மனநிலை, இந்த ஸ்திரீயுடைய மனநிலை இருந்தால்தான் இடைவிடாமல் ஆராதிக்கிற அந்த ஆராதனை சாத்தியமாகும் பிரியமானவர்களே. பாருங்க, ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆளை கொண்டு நம்ம முன்னாடி எக்ஸாம்பிளா நிக்க வைக்கிறார் பாருங்க. அவளுக்குள்ள எவ்வளவு நன்றி உணர்வு இருந்திருந்தா அப்படி ஒரு கிரியை அவள் செஞ்சிருப்பா. பாருங்க, நமக்கும் அவளுக்கும் ஒரே விதமான மன்னிப்பு தான் ஆண்டவர் கொடுக்குறாரு. நம்மளை மன்னிக்கிறது போல தான் அவளையும் மன்னிக்கிறாரு. ஆனால் பாருங்க, எவ்வளோ வித்தியாசம், நடவடிக்கைகள் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாருங்களேன். ஸோ அந்த நன்றி உணர்வு நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நமக்கு நம்மளை ஒர்ஷிப் பண்ண சொல்லி யாரும் சொல்ல வேண்டியதில்லை, நம்ம ஜெபம்னு சொல்லி யாரும் சொல்ல வேண்டியதில்லை, ஊழிய செய்ய சொல்லி யாரும் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் பிரியமானது. இங்கே பாருங்க, இந்த சண்டே சர்வீஸில் நம்ம ஆராதிக்கிறோம் பாருங்களேன், அதை யார் வேணாலும் பண்ணலாம். காலையில் வந்து வீட்டில் இருக்கவங்களோட சண்டை போட்டுட்டு அப்படியே போய் சர்ச்சுக்கு போய் ஆராதிச்சுட்டு, ஆண்டவரே, ஐயோ நான் தப்பாக பண்ணிட்டேன், இன்னைக்கு சண்டை போட்டதுக்காக மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக விடுதலையோடு அப்படியே ஆராதிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து பழையபடி நம்ம சண்டையை நம்ம கண்டினியூ பண்ணலாம். இதுதான் நம்ம வந்து காலங்காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் வேதம் நம்மகிட்ட எப்படிப்பட்ட ஒரு ஆராதனை கேட்குது பாருங்கள். இத்தனைக்கும் தானியேலுக்கு கிறிஸ்து தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் நியாயப்பிரமாணம், கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு, அந்த நியாயப்பிரமாணம் தான் அவருக்கு தெரியும். கிறிஸ்துவோடைய அன்பெல்லாம் அவர் ருசி பார்க்கல. அவரே இடைவிடாமல் அன்பு கூறும் அளவுக்கு அவ்வளோ பெரிய அந்த லிஸ்ட் வச்சுருந்தார். ஆண்டவர் எனக்கு இதை செஞ்சார், அதை செஞ்சார், எவ்வளோ விஷயங்கள் அவர் வச்சுருந்தார். என்னுடைய முன்னோர்களுக்கு அதை செஞ்சார் அப்படிலாம் அவங்க, இப்போ இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா அப்படி தான், முன்னோர்கள்லேருந்து அவங்க ஞாபகம் வச்சுருப்பாங்க எல்லாத்தையுமே. அப்படிப்பட்ட ஒரு இருதயம் அவருக்கு இருந்துச்சு. தாவீதை பாருங்கள், தாவீதுக்கும் இயேசு கிறிஸ்துவ தெரியாது.
அவரும் இயேசுவை பார்க்கல, அவரும் கல்வாரி சிலுவையை பார்க்கல, அவரும் ரத்தத்தினால் கழுவப்படலை. ஆனால் அவரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சங்கீதங்களை பாடி வச்சுருக்காரு. ஒருவேளை நம்ம வாழ்கிற காலத்தில் தாவீது வாழ்ந்திருந்தாருன்னா அவர் எழுதின சங்கீதங்களை வச்சு ஒரு லைப்ரரியாக வச்சுருந்துருக்கலாம். ஸோ அவ்வளோ எழுதி குமிச்சிருந்திருப்பார் பாருங்கள். ஆனால் நமக்குள்ளே அந்த அவ்வளோ நன்றி உணர்வு இருக்கா அப்படிங்கிறத நம்மளை நாமே கேட்டுக்கணும் பிரியமானவர்களே. யாராச்சும் ஒருத்தர் நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை வந்து நம்மளை ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, நம்ம இருதயம் புண்படுற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டா ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம அதே நினச்சிட்ருப்போம். மறுநாளும் நம்ம காலையில் எந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு நமக்கு அதான் ஞாபகம் வரும், இப்படியே ஓடிட்டுருக்கோம், என்னடா இது நம்மளை பற்றி இப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு அதுதான் மைண்டை ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருக்கும். ஆனால் திடீர்னு நம்மக்கிட்ட எப்பயோ ஆண்டவர் பேசுவார், நம்ம பைபிள் எடுத்து வாசிக்கும் பொழுதோ ஏதோ ஒரு வழியில் ஆண்டவர் திடீர்னு பேசுவார், நீ ஏன் இவ்வளோ துக்கமாக இருக்க, உனக்கு நான் இல்லையா, நான் உனக்கு செய்ய மாட்டேனா, உன்னையே நான் ஆதரிக்க மாட்டேனா, உனக்கு நான் ஆறுதல் படுத்த மாட்டேனா அப்படின்னு ஆண்டவர் ஏதோ ஒன்று சொன்ன உடனே டக்குன்னு எல்லாமே மாறிடுது. ஏன்னா ஆண்டோட வார்த்தை வந்தோடனே அதெல்லாம் ஓடிடும், டக்குன்னு மாறிடும். அப்போ என்ன பண்ணுறோம், ஆண்டவரே ரொம்ப நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை பார்க்க நம்ம பாட்டு கிளம்பிடுவோம். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிங்க, யாரோ ஒருத்தர் சொன்ன தீமையான வார்த்தை நம்மளை ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் நம்மளை வந்து அப்படியே ஆக்கிரமிச்சு வச்சிருக்கு இல்லைங்களா. ஆனால் ஆண்டவர் சொன்ன ஒரு ஆறுதலின் வார்த்தை எவ்வளோ நம்மளை ஆக்கிரமிக்குது, ஜஸ்ட் ஒரே ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு மறந்துடுறோம். இதுதான் பிரியமானவர்கள் நம்முடைய நேச்சர். நம்ம யாருடைய பிள்ளைகள், ஆதாமுடைய பிள்ளைகள். ஆதாமை பாருங்கள், ரொம்ப அழகான ஒரு உலகத்தை அவனுக்காக உருவாக்கி வச்சுட்டு, அவ்வளோ அழகான உலகம், அவ்வளோ அழகான தோட்டம், எல்லாத்தையும் நீ ஆளுகை செய்து கொள்ளுன்னு சொல்லி அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டும் கொடுத்தா, கடைசியில் நன்றி மறந்து எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை தான் ஆதாம் செஞ்சார். அந்த ஆதாமுடைய பிள்ளைகள் தான் நாம. ஸோ இது தேவனுக்கும் தெரியும் பிரியமானவர்கள். அதாவது நம்மளுடைய நேச்சரே தப்பாக இருக்கிறதுனால நாம் நம்முடைய மனதை பழக்கப்படுத்தணும் பிரியமா. அதாவது நன்றி உணர்வு உள்ளதாக நாம் நம்ம மனதை பழக்கப்படுத்தணும். அதனால தான் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அந்த வார்த்தையை சொல்லி 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 நம்ம பாருங்கள், நம்ம திருச்சபை முன்னோர்கள், நம்ம திருச்சபை பிதாக்கள் அந்த வார்த்தைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து நம்ம ஜபங்களில் கடைசியாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இப்படித்தான் நம்முடைய ஆத்மாவை நம்ம ட்ரெயின் பண்ணணும். பாரு, ஆண்டவர் உனக்கு இவ்வளோ செஞ்சார், ஆண்டவர் நமக்கு இவ்வளோ செஞ்சார், இந்த காரியத்தில் நமக்கு இப்படி ஒரு அற்புதம் செஞ்சார், அவ்வளோ கஷ்டமான சூழலில் நமக்கு உதவி செஞ்சார், நான் ஒரு பாவியாக இருந்தோம், என்னை புறம்பே தள்ளாமல் என்னைய ஆண்டவர் ரச்சித்தார், எனக்காக ஜீவனை கொடுத்தார். இதெல்லாம் நம்ம திரும்ப 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 நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம வீட்டில் பேசும்போது பேசணும், நம்ம பிள்ளைங்ககிட்ட பேசணும். பாருங்கள், யூதர்கள்லாம் அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, தேவன் பலத்த கையினால் ஓங்கிய பயத்தினால நாங்கள் இஸ்ரேவேலில் அடிமையாக, சாரி எகிப்தில் அடிமையாக கிடந்த நம்மளை வந்து இங்கே ஆண்டவர் கொண்டு வந்தாருன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு கதை கதையாக சொல்லுவாங்களாம். அப்படி அந்த நன்றி உணர்வு அப்படி தான் வரும் நமக்கு. ஸோ அதனால தான் கவுண்ட் யுவர் பிளஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ ஆண்டவர் சொன்ன, ஆண்டவர் செஞ்ச மிகப்பெரிய நன்மையான ரட்சிப்பானாலும் சரி, அன்றாட ஆண்டவர் நம்ம செஞ்சுட்டு இருக்க நன்மைகள் ஆனாலும் சரி, எல்லாத்தையும் நம்ம வந்து மனசுல வச்சு அவைகளுக்கு நன்றி சொல்லி 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 பழகணும் பிரியமா. அதை நமக்கு, அதாவது தீமைகளை விட நமக்கு நடக்கிற கெட்ட விஷயங்களை விட ஆண்டவர் நம்ம செஞ்ச நல்ல விஷயங்களை நம்ம நோக்கி பார்க்கணும், அவரை நோக்கி பார்க்கணும். அவர் செஞ்சவைகளே நம்ம தியானிக்கணும், அவரை பத்தி தியானிக்கணும், அவர் செஞ்ச அற்புதங்களை தியானிக்கணும். நம்ம செய்ய அவர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு அவர் செஞ்ச அற்புதங்களை தியானிக்கணும், நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு செஞ்ச அற்புதங்களை தியானிக்கணும். அப்படி செய்யும் போது நம்முடைய மனசு ஒரே நாளில் நம்ம இடைவிடாமல் ஆராதிக்கிற அளவுக்கு நம்ம வளர்றது சாத்தியம் இல்லைனாலும், வெகு சீக்கிரத்திலேயே நாம் அந்த அந்த அற்புதமான ஒரு அந்த ஒரு ஒரு குவாலிட்டி நமக்குள்ளே வந்துடும் பிரியமானவர்களே. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.